கடவுளுக்கு நம்ம மேல கருணை இல்லன்னு நினைக்கிறேன். இந்துவுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க மார்பி, நீங்க எப்போ வந்தீங்க? குழந்தை பேத்துக்கிறதுக்காக உன் பொண்ணை டாக்டர் அழைச்சிட்டு போயிருந்தியே, குழந்தையோட வருவேன்னு பார்த்தா வெறுங்கையோட வந்து நிக்கிறேன். என்ன மார்பி இப்படி பேசுறீங்க? செக்கப்புக்கு போன நாங்க குழந்தையோட எப்படி வர முடியும்? செக்கப்புக்கு போயிட்டா மட்டும் குழந்தை வந்துருமா? ரெடிமேடா உன்னை வாங்கிட்டு வந்திருக்கலாமே. ரெடிமேடா வாங்கி தோல்ல தான் சுமக்க முடியும். இந்த ஜென்மத்துல உன் பொண்ணால வயத்துல குழந்தைய சுமக்க முடியாது. போது எம்ஆர்பி, போது. டாக்டர் சொன்ன வார்த்தைகளால ஏற்கனவே நானும் என் பொண்ணும் செத்து போய் வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க இன்னொரு தடவை எங்களை கொல்லாதீங்க. ஓ ஆமா, டாக்டர் அப்படி என்ன சொன்னாரு? இந்துவுக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கான். அதனால அவளால ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனால கூட குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு கேட்டியாடா? அம்மா உன் பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இதே வசனத்தான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன், இப்ப உண்மை ஆயிடுச்சு இல்ல? அப்போ உன் பொண்ணுக்கு கர்ப்பப்பையில கோளாறு, குழந்தையே பிறக்காது, இதெல்லாம் உன் பொண்ணை இன்னைக்கு செக்அப் பண்ணின டாக்டர் சொல்லிதான் உனக்கு தெரியும். அப்படித்தானே? போய் சொல்லாத, உனக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சு உண்மையை மறைச்சு உன் பொண்ணை எங்க தலையில கட்டி வச்சிருக்க. ஐயோ, உன்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ எதுக்கு துணிஞ்சவளாச்ச? போய் சத்தியம் கூட பண்ணுவ. ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? பதில் சொல்லுங்க. எம்ஆர்பி சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்துவுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைங்கிற உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும். கேட்டியாடா? உன் மாமியாரோட ஒப்புதல் வாக்குமூலத்தை கேட்டியா? கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? ஏன் தூக்கல தூக்கப்பட முடியுமா? அந்த தைரியம் தாண்டா, ஆமா போய் சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்றான்.